இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனில் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சால் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு கொஸ்டிகன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எது யூஸ் பண்ணி பை யூஸிங் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் எப்படி நம்ம இதில் பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட் இப்போ சம் பார்த்துடலாம் சம் வந்து அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க ஒய் டி ஸ்கொ டி பை டி வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டீன்னு வந்து எழுதலாம் ஸோ அதுதான் இங்கே வந்து எழுதியிருக்காங்க ஒய் வந்து காமனாக இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கும் வெளியே எடுத்துருங்க டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு கொசிகன் எக்ஸ் ஸோ இதுக்கு அட் நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க ஸோ டிக்கு பதில் எம்என் வந்து போட போகிறோம் எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு ஜீரோ ஸோ எம் ஸ்கொயர்டை வச்சுட்டு ஒன்றை நீங்கள் ரைட் சைடில் கொண்டு வரும்போது அது மைனஸ் ஒன்னாகும் எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஐ ஐ ஐ ஐ ஐ எதுனாலும் ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து வருது தென் இது எப்படி இது வந்து முன்னாடி ஜீரோ இருக்குது இந்த இடத்துல வந்து ஜீரோ இருக்குது இந்த இடத்துல ஒன் ஐ வந்து இருக்குது ஸோ இப்போ இது எப்படின்னா டூ ப்ளஸ் த்ரீ ஐ நார்மலாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ இது இப்படி தான் இமேஜினரி வரும் இந்த இடத்துல வந்து ஜீரோன்னு இருக்குது இந்த இடத்துல ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து இமேஜினரி அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ஜீரோ பீட்டாவோட வேல்யூ ஒன்று ஸோ இதுதான் ஆல்ஃபா இதுதான் பீட்டா ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம எழுதியிருக்கோம் இமேஜினரிக்கு ஃபார்ம்லா சிஎஃப்கான ஃபார்ம்லா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தான் ஃபார்ம்லா சிஎஃப் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் இது தான் ஃபார்ம்லா இ பவர் ஆல்ஃபாவுக்கு பதில் ஜீரோ போடும்போது இ பவர் ஜீரோனு வரும் இ பவர் ஜீரோவோட வேல்யூ வந்து ஒன்று ஸோ அதனால தான் நான் அப்படியே சிம்பிளாக எழுதியிருக்கேன் பீட்டாக்கு பதில் ஒன்று ஒன்றுன்னு மட்டும் நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்கன்னா ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸுன்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னா சி ஒன் இந்த ஏ பிக்கு பதில் வந்து சி ஒன் சி டூனு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டரில் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் சி ஒன் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி டூ சைனெக்ஸ்ன்னு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதுதான் இங்கே வந்து எழுதியிருக்கேன் இது வந்து இது வந்து சி ஒன் வந்து எஃப் ஒன்னு எழுதிக்கலாம் இது எஃப் டூன்னு வந்து நெக்ஸ்ட் எழுதிருக்கோம் சி ஒன் எஃப் ஒன் ப்ளஸ் சி டூ எஃப் டூ ஸோ சி ஒன் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க எஃப் ஒன்னோடது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காசெக்ஸ் எஃப் டூவோடது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சைனெக்ஸ் எஃப் ஒன் டேஷ் பண்ணும்போது வந்து Minus –sin x எக்ஸுன்னு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது எஃப் டூ டேஷ் பண்ணும்போது சைன் எக்ஸ் வந்து காசெக்ஸ்ன்னு வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு ஓகே ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் எஃப் டூ டேஷ் மைனஸ் எஃப் டூ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எஃப் ஒன்னோடது வந்து காசு எஃப் டூ டேஷோடது வந்து காசெக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஐன் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் சைன்ஸ் கொயர் வரும் இதோட வேல்யூ ஆல்மோஸ்ட் ஒன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ தென் இதெல்லாம் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒய்ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிட்டு நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அதை வந்து நீங்கள் சி ஒன் சி டூன்னு எழுதிக்கோங்க எஃப் ஒன் எஃப் டூன்னு ரெண்டு தான் எழுதிட்டு ஸோ ரெண்டு தான் வந்து நீங்கள் எஃப் ஒன் டேஷ் எஃப் டூ டேஷ் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க கண்டுபிடிச்சு எஃப் டூ எஃப் ஒன் எஃப் டூ டேஷ் மைனஸ் எஃப் டூ எஃப் ஒன் டேஷ் வந்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து சிஎஃப் க அடுத்து வந்து பிஐ வந்து கண்டுபிடிக்க போகிறோம் பிஐ ஈக்குவல் டு பிஎஃப் ஒன் ப்ளஸ் க்யூஎஃப் டூ ஸோ இதுக்காக தான் இந்த பி கண்டுபிடிக்கிறதுக்கு க்யூ கண்டு எஃப் ஒன் எஃப் டூ நமக்கு தெரியும் பிக்யூ தெரியாது இல்லைங்களா ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல எல்லாமே இந்த எஃப் ஒன் டேஷ் எஃப் டூ டேஷ் ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா வந்து மைனஸ் இன்டகிரேஷன் எஃப் டூ எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஒன் எஃப் டூ டேஷ் மைனஸ் எஃப் ஒன் எஃப் எஃப் ஒன் டேஷ் எஃப் டூ இது வந்து பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா இது வந்து கியூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது இந்த ஃபார்ம்லா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் தென் இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து சப்ஷூட் பண்ணுங்க எஃப் டூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் ஸோ சைன் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் நமக்கு இங்கே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து டி இது வந்து ஒய் இது வந்து எக்ஸ் ஸோ அந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து கொசிகானிக்ஸு எஃப் ஒன் எஃப் டூ டேஷ் மைனஸ் எஃப் ஒன் டேஷ் எஃப் டூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஒன்று ஸோ நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க சேம் இந் சேம் அதே மாதிரி க்யூக்கும் நீங்கள் வேல்யூ சப்ஷூட் பண்ணிக்கோங்க சிக்கன் எக்ஸோட ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் பை சைன் எக்ஸ் ஈக்குவல் டு x எக்ஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை கொசிகன் எக்ஸ் எப்படின்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ அதனால நீங்கள் சைன் எக்ஸ் உங்களுக்கு அப்படியே எழுதிக்கோங்க கொஸ்டிகன் எக்ஸை வந்து ஒன் பை சைன் எஸ் எக்ஸுன்னு எழுதிக்கலாம் அப்படி இல்லையா கொஸ்டிகன் எக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுட்டு சைன் எக்ஸோட இன்வர்ஸ் வந்து ஒன் பை கொஸ்டிகன் எக்ஸ் எப்படின்னாலும் நமக்கு வந்து கேன்சல் தான் ஆகப்போகுது ஸோ எழுதிட்டிங்கன்னா இந்த சைன் எக்ஸும் சைன் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் டிஎக்ஸ் மட்டும் இருக்கும் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைனஸ் மைனஸ் ஆல்ரெடி இருக்குது டிஎக்ஸை மட்டும் இன்டெக்ரேட் பண்ணும்போது எக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க கொசிகன் எக்ஸோட இன்வர்ஸ் வந்து ஒன் பை சைன் எக்ஸ் தான் ஓகே இன்ட்டு டிஎக்ஸ் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸை வந்து நீங்கள் காட் வரும் ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காட்டெக்ஸோட வேல்யூ வந்து லாக் சைன் எக்ஸ் இப்போ வந்து பியும் கண்டுபிடிச்சாச்சு க்யூவும் கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சப்ஷூட் பண்ண போகிறோம் பிஎஃப் ஒன்னா மைனஸ் எக்ஸ் எஃப் ஒன்னோட வேல்யூ காஸ் எக்ஸ் ப்ளஸ் க்யூவோட வேல்யூ வந்து லாக் சைன் எக்ஸ் எஃப் டூவோட வேல்யூ சைன் அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம் இப்போது சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு பிஐயும் கண்டுபிடிச்சாச்சு ஸோ தென் ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஒய்இட்ட அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டகரலையும் நீங்கள் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஸோ இதில் பார்த்த சம்பளம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ